ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ ஐடி மூலிமா ட்ரான்சாக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும், அமௌண்ட்டை அப்படிலாம் டெபாசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டாக இருக்கட்டும், ஆப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி எனி அதர், இல்லை ஏதாவது ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்களாவோ, இல்லைனா வெப்சைட்டில் பார்த்தினா ஷாப்பிங் பண்ணிங்களாவோ, நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிஐடி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ட்ரான்சாக்ஷனே பண்ண முடியும், இல்லைனா அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண முடியும். இப்படி இருக்கப்போ உங்களுக்கு யூபிஐடி எப்படி தெரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பேடிஎம் யூஸ் பண்ணுவீங்க, ஃபோன்பே யூஸ் பண்ணுவீங்க, அமேசான் பே யூஸ் பண்ணுவீங்க, அப்படின்னா கூகுள் பே யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதனால் யூபிஐ ஐடி ஒவ்வொன்றுமா நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சிம்பிளாக எப்படி இப்போ நான் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ஐடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவில் யூபிஐ ஐடியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் அண்ட் டெபாசிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்க போகிறோம். இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பேடிஎம் யூசர்ஸ்க்கு என்ன யூபிஐடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததில்ல, உங்கள் ஸ்மார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு யூபிஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கன்னா மேலேயே வந்து பாருங்கள் உங்களோட யூபிஐ ஐடின்னு சொல்லிட்டு போட்டு, இப்போ மாஸ்டர் கே தினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே பாருங்கள் யூபிஐ ஐடின்னு இருக்குது. அதுக்கு கீழே என்னுடைய ஃபோன் நம்பர் அட் பேடிஎம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் அட் பேடிஎம், இதுதான் உங்களுடைய பேடிஎம் யூபிஐ ஐடி. அடுத்ததாக நம்ம கூகுள் பேக்கு பார்க்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் அண்டு ஃபோன் நம்பர், கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். உங்களுடைய இமெயில் ஐடி ப்ளஸ் அட் ஓகே ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணினா இதுதான் உங்களுடைய யூபிஐ ஐடி. அண்ட் இதை விட ஃபைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் யூபிஐ ஐடிஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி அட் ஓகே ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே ஆக்சிஸ் பேங்க்கோட யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க, ஐசிஐசிஐ பேங்க்கோட யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க, எஸ்பிஐ பேங்க்கோட யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யூபிஐ ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இந்த எஸ்பிஐ இருக்கட்டும் ஐசிஐசிஐ இருக்கட்டும் இதில் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூபிஐ ஐடி அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம், அதை வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த யூபிஐ ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஆப்ஷனில் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நவ் ப்ரைமரியாக நீங்கள் வந்து எது கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய இமெயில் ஐடி அட் ஓகே ஹெச்டிஎஃப்சி பேங்க், இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் பேவோட யூபிஐ ஐடி. அடுத்ததாக ஃபோன்பே அண்ட் அமேசான் பேயோட யூபிஐ ஐடி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சேமாக இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. முதல்ல ஃபோன்பேயோடது பார்த்துக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபோன்பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா மெனு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், மை பீம் யூபிஐ ஐடின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு மொத்தம் மூணு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் பேயில் கொடுத்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐபிஎன்னு சொல்லிட்டு ரெண்டு பேங்க்கை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், அதாவது உங்கள் ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் அட் வைபிஎல், இதுதான் உங்களுடைய யூபிஐ ஐடி. ஓகேங்களா? உங்களுக்கு மீதி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பட் கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரியாக எது கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஐடி அடுத்ததான் அமேசான் பே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பாருங்கள் அமேசான் பே யூபிஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்கள் அமேசான் பே அக்கௌண்ட்டுக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் அட் ஏபிஎல், இதுதான் வந்து உங்களுடைய யூபிஐ ஐடி. ஓகேங்களா? அமேசான் பேயோடது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎல்னு வரும், ஃபோன்பேயோடது ஒய்பிஎல்னு வரும், இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்படி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ஃபோன்பேயில் வந்து மொத்தம் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மூணு யூபிஐ ஐடி நீங்கள் செட் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது எக்ஸ்ட்ரா டூ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று அட் ஏஎக்ஸ்எல் என்ன ஐபிஎல்ன்றதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே நண்பா, இப்போது இந்த ஒரு வீடியோவில் நாம் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ஐடி எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூபிஐ ஐடியில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்போ இல்லை டெபாசிட் பண்ணுறப்போ கன்ஃபியூஸ் ஆகவேணா இந்த மாதிரி சிம்பிளான மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா மெயினான எல்லாத்துமே ஒரே மாதிரி தான் யூபிஐ ஐடி வந்து நான் வரும். இப்போ பேடிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் அட் பேடிஎம் இந்த மாதிரி தான் வரும். யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.